ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமகள் சமையல். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்துடலாம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடுவு நிலைமை தவறி வாழ்ந்தவர் நடுவு நிலைமையோடு வாழ்ந்தவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் பழியாலும் புகழாலும் அறியப்படும். அதான் இதோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடகம் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை கப் உளுந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 hours ஊற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 tablespoon வெந்தயம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் தனித்தனியாக இப்போ நம்ம 4 to 5 hours ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெந்தயமும் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 cup சின்ன வெங்காயம் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவு அரைச்சா போதும். இப்போ இதில் நல்லா ஊற வச்சுருக்க உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன், அதையும் நல்லா பொடிச்சு இதில் போட்டுக்கிறேன். இது கூடவே 1 tablespoon ஜீரகம், 1 tablespoon கடுகு, கொஞ்சமாக காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கடைசியாக இதில் 1 cup கருவேப்பிலையும் நறுக்கி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அளவு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சொலவு இல்லைன்னா பிளேட்டில் ஒரு கண்ணாடி கவர் போட்டுக்கோங்க. அதில் நம்ம வடகம் இல்லை போகல அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கோங்க. இதை வெயிலில் நம்ம காய வைக்க போகிறோம். ஒரு 2 to 3 days நல்லா காயட்டும். இப்போ எனக்கு ஒரு 3 days கழித்து வடகம் நல்லா ரெடி ஆகிருக்கு வந்துருக்கு பாருங்க. இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வரமிளகாவும் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் ஒரு எண்ணெயில் பொறிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்க போகிறேன். இதை நம்ம சமையலில் குழம்புக்கும் காய்கறி அவியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காய்கறி அவியல் வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே செஞ்சுருக்கோம். இந்த லிங்க் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.